Hi guys, நான் தேசு. இந்த வீடியோவில் என்ன கேம் என்ன கேம் விளையாட போகிறேன்னா ஸ்டம்பிள் காய்ஸ்னு ஒரு கேம் விளையாட போகிறேன். ஓகேவா? ஸ்டம்பிள் காய்ஸ் இது ஃபால் காய்ஸ் மாதிரியே ஃபால் காய்ஸ் மொபைலில் இல்லை. ஸோ மொபைல் பிளேயர்ஸ்க்காண்டி ஸ்டம்பிள் காய்ஸ்னு ஒரு கேம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதான் இந்த இந்த வீடியோவில் விளையாண்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது இந்த கேம் அப்படிலாம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் போகிறோம், எல்லோரும் போகிறோம். அது அடித்து பிடிச்சி எல்லோரும் போயிட்டே இருக்கும். ஐயோ, நான் இந்த இந்த இடத்துல ஐயோ விடுங்கடாடே, நான் போகணும், விடுங்கடாடி விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு போய் ஒரு வழியாக போய் ஜம்ப் பண்ணி போயிட்டேன். ஒரு வழியாக அங்கே இங்கே பாருங்க. அதுவும் இல்லாமல் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேட் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். என்ன சொல்கிறது, ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, அதை தாண்டிட்டோம். அது உள்ளதுலே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ இங்கே அடி வாங்குறேன், அங்கே அடி வாங்குறேன். ஒரு வழியாக இங்கே வந்து அப்படியே தம்ப் பண்ணிட்டேன். இங்கே வந்து ரெண்டாவது ஆளாக நான் வரேன். ஃபஸ்ட் ஆளாக வரான்னு பார்த்தா அவன் போயிட்டான். ஓகே, ஆயிடுங்க ஆயிடுங்க. ஓகே, இது என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நின்றுட்டான். நின்றுட்டு அவன் அவன் செத்துட்டான்னு சொல்லி எலிமினேட் ஆகிட்டான்னு சொல்லி வேறு ஒருத்தவன் ஆள் மாற்றினான். பாருங்க, இங்கே ஒருத்தவன் லேக் ஆனால் இங்கே ஐயா. அது இல்லாமல் 250 சப்ஸ்கிரைபர்ஸில் கிவ் அவே இருக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் 16 மெம்பர்ஸ் அந்த 16 இதில் நான் வந்திருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வாங்க, நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன இருக்கும், என்ன இருக்கும், என்னது அது தெரியலையே. ஓகே, ஃபுட்பால் இது இதை பார்த்துக்கலாம், எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஃபுட்பால் இது டீம் ஒரு டீம் நிறைய கோல் பட்டால் நம்மளும் வின் ஆயிரும்னு சொல்லி போனேன். ஸ்டார்டிங்கில் ஒரு கோல் போட்டோம் இந்த ப்ளூ டீமு. அங்கே என்ன சொல்கிறது, அந்த ஆரஞ்ச் டீம் போடலான்னு வந்தாங்க, தடுத்து விட்டேன். பாருங்கள், இனி மாதிரி ப்ரூ பிளேயர்ஸ்லாம் இதுக்கு வேணும். ஓகே, ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஒரு மாதத்துக்கு லைவே போட மாட்டேன், வீடியோஸ் அப்லோட் ஆகும். 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி வீடியோஸில் அப்லோட் ஆகும். ரம்ஜான் மந்த்னால் பண்ண முடியல. 1 மந்த்துக்கு 15 டேஸ் இந்த மாதிரி தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, தடுக்கலான்னு போனேன், அந்த கீழே வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு அர்த்தம் அடுத்த லேக் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பயங்கரமாக. அங்கே பிங்கு பக்கத்தில் நெட்ஒர்க் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, காமிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது கீழே வந்துட்டேன் திரும்பி. ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ குவாலிட்டி ஒழுங்காக இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சரியாக தெரில ஒழுங்காக இருக்குமான்னு. ஓகே, இன்னும் 38 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் போய் ஒரே பாலுக்கு சண்டை போட்டுருவாங்க. மீதி 2 பால் கோல் போயிட்டே இருந்துச்சு. நான் 2 டேப் அடித்து அடித்து கோல் தடுத்துகிட்டே இருந்தேன் என்னோடது. ஐயோ போய், ஐயோ போய், அந்த இதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அங்கே ஒரு பால் இருக்குது, அதை தடுக்கலான்னு போனேன். நெட்டு லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து தடுத்து விட்டு அப்படியே கீழே வந்துட்டேன். அங்கே பக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்மி இருந்தானா, இது தள்ளி விட்டேன். அவன் எங்களுக்கு வந்து போட்டு தந்தான் பால். அவனே எங்களுக்கு போட்டு தந்தான் பார்த்தீங்களா. 2 எண்மி சேர்ந்து எங்களுக்கு பால் போட்டு தந்தாங்க. ஸோ குவாலிஃபை ஆகிட்டோம். வாங்க ஃபைனல் ரவுண்டு. இப்போ 8 பேர் தான் இருப்போம். இந்த 8 பேரில் நானும் ஒருத்தவன். இந்த 8 பேரத்தில் ஒரே ஒருத்தவங்க தான் குவாலிஃபை ஆக முடியும். பார்க்கலாம், வின் ஆகுமா வின் ஆவேனா மாற்றேனான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐஸ் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஐஸ் இடமோ ஒன்று விடுங்க. இந்த இது போகலான்னு பார்த்தேன், இது போனால் சர்க்கிட்டே இருக்குது. சர்க்கிட்டே இருக்குன்னா ஐயோ என்னதான் பண்ணுறது இப்போ அப்படின்னு பார்த்து இந்த சைட் போனேன். போகலாம். ஓகே, அங்கே போனான்னு போனேன். அந்த இது பவுன்ஸ் பண்ணி அப்படியே கீழே தட்டி விட்டுருச்சு. திரும்பி போனால் எனக்கு ஒரு அடி ஆச்சு. 2 டாப் படித்து அப்படியே சறுக்கிட்டே போயிடலான்னு நினச்சேன். அங்கே போய் திரும்பி அந்த பவுன்ஸ் எல்லாம் மாட்டி ஒரு வழியாக போயிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அந்த இது தாண்டிட்டேன். ஒரு வழியாக அப்பாடா தாண்டிட்டோம் அப்படின்னு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தேன். இங்கே போனேன். ஸ்டார்டிங்கில் 2 பால் என்னை இடித்து அப்படியே கவுந்துட்டேன். இன்னொரு பால் இடிக்க போகுதுன்னு டக்குன்னு போனேன். 2 டாப் அடிச்சுட்டு போயிட்டேன். கரெக்டாக பக்கத்தில் வந்தபோது தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், எப்படி அவங்க பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து